பிரபல தொழிலதிபரும் கன்னியாகுமரி தொகுதியோட காங்கிரஸ் எம்பியான வசந்தன்கோ ஓனர் வசந்தகுமார் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று இரவு 7 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி இவர் உயிர் இழந்துள்ளார். இவருக்கு ஆகஸ்ட் 11 இவருக்கும் இவருடைய மனைவி தமிழ்ச்செல்விக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூஸாக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவருடைய மனைவிக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரிந்தது. ஆனால் இவருக்கு கடந்த ஒரு வாரமாகவே இவருடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த கடந்த 2 நாட்களாக அதிகமான மூச்சு திணறல் மற்றும் ஹெவியான ஃபீவர் இருந்ததுனால வென்டிலேட்டர் உதவியுடன் தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கு, எந்த ஒரு பெட்டர்மெண்ட்டும் தெரியலை ஹெல்த்தில் அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஹெல்த் கண்டிஷனில் இருந்த இவர் இன்று இரவு 7 மணி அளவில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 1950 ஏப்ரல் 14 கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகத்தீஸ்வரம் என்ற கிராமத்தில் தான் இவர் பிறந்திருந்தார். இவருக்கு மொத்தம் 6 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான குமரி ஆனந்தன் இவருடைய அண்ணன் தான். இளம் வயதிலேயே இவர் விஜிபி நிறுவனத்தில் ஒரு விற்பனையாளராக வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு சின்ன மளிகை கடை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல விதமாக கொண்டு போனார். அதன் பின்னர் அப்படியே படிப்படியா முன்னேறி தன்னோட வாழ்க்கையில வசந்தன்கோ எனும் ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபரா வெற்றி கண்ட இவர் தமிழகம், புதுச்சேரி, கேரளா என மொத்தம் 64 பிரான்சஸ் விரிவுபடுத்தி ஒரு தொழில் சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு வந்தாரு. இவருடைய இழப்பை தாங்கிக்கக்கூடிய சக்தியை இவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பலர் இவருடைய மகனான விஜய் வசந்த் அவர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு வராங்க. சினி உலகமும் வசந்தகுமார் அவர்களின் மறைவிற்கு மிகவும் வருந்தி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம்.